இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது திருதீபம்னு சொல்லுவாங்க, அதான் ஐயப்ப தீபம்னு சொல்லுவாங்க. இதை வீட்டில் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம வந்து தீபங்கள் குத்து வழக்காக தான் நம்ம ஏற்றின்னு இருப்போம். இன்றைக்கி வந்து இந்த திருதீபம் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டேன்னா சபரிமலையில் ஐயப்ப சுவாமியினுடைய விளக்கு பார்த்துட்டேன்னா ஒன்று இருக்கும், சைடில் ரெண்டு இருக்கும். இந்த விளக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து திருதீபம்னு சொல்லுவாள், அதாவது ஐயப்ப தீபம்னே சொல்லுவாங்க. ஒவ்வொரு தீபத்திலையும் மூன்று விதமான தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமானது. இது அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். அது ரொம்ப, அதுவும் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த வழிபாட்டு முறைகள் வந்து இன்னும் கேரள சாஸ்திரத்தில் இன்னும் உங்களுக்கு ஐதீகம் நிறைந்தது. நீங்கள் வந்து ஐயப்ப சுவாமியினுடைய படம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சபரிமலையில் இருக்க முன்னாடி வந்து திருதீபத்தை பார்த்துருப்பேல், அந்த தீபத்தில் மூன்று மூன்று மூன்று, இது ஐஸ்வர்யத்தை பிறக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதி, துர்காலட்சுமி சரஸ்வதி, துர்காலட்சுமி சரஸ்வதியே பிரதிபலிக்கக்கூடியது. பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன், இதையும் பிரதிபலிக்கக்கூடிய அந்த தீபம். இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வச்சுக்கிறது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு பூர்ணமான கடாட்சம் கிடைக்கும், மனசில் நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும், சாந்த நிலை கூடி வரும். ரொம்ப ஆபத் காலத்தில் நமக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதான் இருக்கும். ஏன்னா சுவாமி ஐயப்ப சுவாமியே ஆபத் பாண்டவர் அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஐயப்ப தீபத்தை வீட்டில் ஏற்றிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திருதீபத்தை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே வாங்கி அங்கே நீங்கள் வந்து இந்த திருதீபத்தை ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். சப்போஸ் தெரியாத நபர்கள் தாராளமாக கூப்பிடுங்க, நம்ம எங்கே கிடைக்குங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம். இந்த திருதீபத்தை நான் ஏற்றியிருக்கேன், நான் வழிபட்டிருக்கேன், ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். இன்னும் நிறையா பேர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துட்டா ஐயப்ப சுவாமி குரு சுவாமி எல்லாம் இருந்தால் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த திருதீபம், அதாவது இந்த ஐயப்ப சுவாமி ஐயப்ப விளக்குன்னே சொல்லுவாள், இந்த பூஜை அந்த ஐயப்ப விளக்கை வச்சுட்டு நீங்கள் நித்திய பிரகாரம் பார்த்துட்டுனா, அந்த தீபத்துக்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா அழகாக பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்தை கட் பண்ணி அந்த மேலே திருதீபத்தில் வச்சு அந்த அதாவது அந்த குத்து விளக்கில் அந்த முன்னாடி இது மாதிரி இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சு மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றி நல்லா வேண்டி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது அனுபவபூர்வமான ஒரு வழிபாடு. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வழிபடுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.